வெல்கம் டு டேஸ்டி குக். இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது ஒரு அருமையான எள்ளு துவையல் ரெசிபி தாங்க இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்னுடைய சேனல் நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே இருக்கிற பெல்லைக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ நான் போடுற புதிய வீடியோ நோட்டிஃபிகேஷன் வரும், நீங்கள் என்னுடைய வீடியோவை பார்க்கலாம். மணி சேவிங் டிப்ஸ் வீடியோ போட்டிருக்கேன், வீட்டு குறிப்பும் போட்டிருக்கேன், எல்லா வீடியோவும் பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஒரு லைக் பண்ணுங்கள். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். போகிறோம், ஸ்டவ் ஆன் பண்ணி சட்டி சூடாயிடுச்சு. அதுக்கு நான் ஒரு கப் அளவுக்கு நான் எள் எடுத்துருக்கேன், கருப்பு எள். கருப்பு எள் இருந்தால் எடுத்துக்கோங்க, ரொம்பவே உடம்புக்கு நல்லது. அதுக்கு நம்ம நல்லா வறுத்து எடுத்துக்கிறலாம், எண்ணெய் இல்லாமல் நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த வறுத்துட்டு நம்ம துவையல் அரைக்கும் போது ரொம்ப மணமாக இருக்கும், துவையல் ரொம்ப வாசனையாக இருக்குங்க. எல்லாத்துக்குமே ரசம் சாதத்து கூட, தயிர் சாதத்து கூட, சுடு சாதத்து கூட நல்லா நல்லெண்ணெய் ஊற்றி பிசைஞ்சு சாப்பிடும்போது அருமையாக இருக்குங்க. சின்ன பிள்ளைங்களுக்கு கூட நம்ம ஊட்டி விடலாம், பெரியவங்களுக்கு சிறியவங்களுக்கு சாப்பிடலாம் தைரியமாக, ரொம்பவே உடம்புக்கு நல்லது. இதை இப்போ நல்லா வறுத்து எடுத்துகிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். நமக்கு அந்த எள் சவுண்டு வருங்க, டப்பு டப்புன்னு வெடிக்கிற சவுண்டு வரும், அதுதான் நமக்கு எள் பொறிஞ்ச சவுண்டுன்னு அர்த்தம். அதுக்கு கூடுதல் நம்ம வறுத்துட்டால் கசப்பு எடுக்கும் எள், அதனால நம்ம இந்த வெடிக்கும் போது நம்ம எடுத்துக்கிறோங்க. இப்போ இது கூட ஒரு மூணு வத்தல் நான் காரத்துக்கு எடுத்திருக்கேன், ரெண்டு பல்லு பூண்டு, கொஞ்சம் கருவேப்பிலை, அதையும் நம்ம லைட்டாக ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கிறோம். எள்ளு துவையல்னாலே கொஞ்சம் நம்ம புளி சேர்த்துக்கிறணும், அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். லைட்டாக சூடானால் போதும். அது கூடவே கொஞ்சம் கல் உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ அதையும் நம்ம மாற்றிக்கலாம். நான் எள் எடுத்த கப்புக்கே கால் கப்புக்கு உளுந்து எடுத்திருக்கேன், ஸ்பூன்கிட்ட பார்த்தா ஒரு நாலு ஸ்பூன் இருக்குங்க. அதே நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கிறலாம். அந்த எள் துவையலுக்கு நம்ம அந்த உளுந்து சேர்க்கும்போது தாங்க நல்லா ஃப்ளேவர் நல்லா எடுத்து கொடுக்குங்க. அந்த எள்ளும் அந்த உளுந்தம்பருப்பு வாசனையும் நல்லா டேஸ்ட் அருமையாக இருக்குங்க. இப்போ உளுந்து நல்லா கலர் மாறி இருக்குது பார்த்தீங்களா, ஒரு கலர் ஒரு மெருங்க கலர் இருக்கணும். இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்துக்கோங்க கறியிறாமல். இதை இப்போ நம்ம ஆறவும் கொஞ்சம் லைட்டாக ஆறவும் நம்ம அரைச்சி எடுத்துக்கலாங்க. அம்மி இருந்தால் அம்மியில் அரைச்சி எடுத்துக்கிறலாம், இல்லைன்னா நம்ம மிக்சியில் போட்டு நல்லா நான் தறி தறியாக நான் உங்களுக்கு நான் துவையல் அரைச்சிட்டு நான் எப்படி இருக்கணும்னு நான் காட்டுறேங்க. தெரிஞ்சவங்களுக்கும் தெரியும், தெரியாத இப்போ பிகினஸ்க்கெல்லாம் தெரியாது இல்லையா, அப்போ அரைக்கும்போது நம்ம எப்படி அரைக்கணும்னு நான் லாஸ்ட்டில் சொல்கிறேங்க. மிக்சி இருந்தால் மிக்சியில் அரைச்சிக்கோங்க, இல்லை அம்மி இருந்தால் அம்மியில் அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ இது ஆறட்டும். இப்போ நான் துவையல் அரைச்சிட்டு வந்துட்டேங்க. இந்த அளவுக்கு நீங்கள் அரைச்சி கொடுங்க, நம்ம நைஸாக அரைச்சி எடுத்துருக்க கூடாதுங்க. இந்த மாதிரி கொஞ்சம் தறி தறியாக இருக்கணும், அப்போ தான் சாதத்து கூடலாம் நம்ம பிசைஞ்சு சாப்பிட்றதுக்கு நல்லெண்ணெய் ஊற்றி நல்லா சாப்பிட்லாங்க, அருமையாக இருக்குங்க. நான் எப்பயுமே சொல்கிறேன், இங்கே போல் ஒரே கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு விட்டு திரி திரி இந்த மாதிரி துவையல் பதத்துக்கு எடுத்திங்களாக்க இந்த நம்ம மாதிரி இந்த மாதிரி போல் பண்ணி இப்படி எடுத்துக்கலாங்க, அழகாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மற்றவங்க பார்க்கணும் விருப்பப்பட்டால் ஷேர் பண்ணி விடுங்க. மறக்காமல் டேஸ்டி குக்கை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.